வணக்கம், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வாடிக்கையாளரோட பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்கங்க. நாங்களும் மகில் ஃபுட்ஸ் சார்பாக போய் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்தோம். காலையில் நம்ம மண்டபத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே மாப்பிள்ளையோட அப்பா வந்து நம்மளை ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சுலப்பா, முதல்ல போய் சாப்பிடுங்க, ஃபோட்டோலாம் அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உடனே டைனிங் ஹாலுக்குள்ளே எங்களை தள்ளி விட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. மணி ஆயிடுச்சு, சின்ன குழந்தைகளை வேறு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. நாங்களும் நம்ம கடமையை செஞ்சுட்டு வந்துடுவோன்ட்டு டைனிங் ஹாலுக்கு போயிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. வெரைட்டி என்னென்னக்கா இருந்துச்சு? ரவா, ஃப்ரூட் ரவா கேசரி, உளுந்த வடை, ரெண்டு வகையான சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு, வெண்பொங்கல் சாம்பார், ஊத்தாப்பம், அப்போ இந்த இதெல்லாம் வந்துட்டு சாம்பார் இட்லி வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு கப்புலையும் வச்சுருந்தாங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த தடவை நாங்கள் சாப்பிட்டோம் அதை. நாங்கள் அந்த கப்பில் இருக்கவும் ரசமலாய் அந்த மாதிரி இருக்கோம்னு நினச்சோம். கடைசியில் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் சாம்பார் இட்லின்னு தெரிஞ்சிச்சு. நல்லா அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒன்று தோசை வேற கொண்டு வந்து வச்சாங்க. வேணுன்றவங்க அதையும் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பசிக்கும் இல்லை, பாவம் இல்லை அவங்களும். ஏத்தாப்பில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கோன் தோசை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த கோன் தோசையை பார்த்தோன்னே எல்லா குட்டீஸ்க்கும் என்னடா எங்களுக்கு மட்டும் கோன் தோசை வைக்கலன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சுங்க. இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல்ரா தோசை மட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்கள சாப்பிட வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு மணமக்களையும் வாழ்த்திட்டு நல்லபடியாக வந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.